வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு எம்டிபி யூடியூப் சேனல். மனந்திறந்து பேசும் நான் உங்கள் மயில்வாணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹிந்தி படம், ஜூலை 2019 அந்த மாதத்தில் ரிலீஸ் ஆன சூப்பர் 30 அப்படின்ற அந்த ஒரு படத்துக்கு லேட் ரிவ்யூ. இந்த படத்துக்கு இப்போ எதுக்கு நான் செலக்ட் பண்ணி லேட் ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2019 இப்போ 2020 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நல்ல ஒரு சந்தோஷமான மூடில் இருக்கும் எல்லாருமே. அப்போனும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயங்களை நம்ம மக்களுக்கு ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்றது தான். இந்த படத்தை ஏற்கனவே ஒரு 4 தடவை பார்த்துருப்பேன். இப்போ இந்த வீடியோ போடுறதுக்காக நேற்று நைட் ஒரு தடவை மறுபடியும் பார்த்தேன். இப்போ இந்த சூப்பர் 30 அப்படின்ற அந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி, இப்போது 2020 ஸ்டார்ட் ஆகுது, நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் எல்லாருக்குமே சரி, நம்ம யூடியூப் சார்பாக இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2020, என்ஜாய் ஃப்ரைஸ். 2020 உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த வருடமாக அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். சரி, இப்போது இந்த சூப்பர் 30 முக்கியமான கண்டென்ட் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்திய நாட்டில் நம்ம அக்கம் பக்கத்தில் பல கோடி மக்கள் இருக்காங்க. யார்? லேபர்ஸ், ஏழைவாழ் மக்கள். அவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க. கொஞ்சம் கூகுளைஸ் பண்ணி பார்த்தேன், ஆவரேஜில் அப்படியே வியந்தாச்சு. அவ்வளோ மக்கள் இன்னமும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. நம்ம கண்ணேற்றின மாதிரி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, அப்புறம் பிஸ்னஸ் பர்சன், அப்புறம் கார்பரேட் எம்ப்ளாயிஸ், இப்படி தான் நம்ம கண்ணெதிர்க்கு இருக்கோம். ஆனால் இன்னமும் லேபர்ஸ் அவ்வளோ பேர் மக்கள் இருக்காங்க. 3 வேளை சோறு முழுசாக இல்லாமல் இன்னும் கஷ்டப்படுறாங்க. நல்ல துணிமணி உடுக்கிறதுக்கு இல்லாமல் இன்னும் கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்ட முடியாத அளவுக்கு இன்னும் கஷ்டப்படுறாங்க. இன்னமும் மக்கள் இருக்காங்க, வசிக்கிறாங்க. எங்கே வசிக்கிறாங்க? நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ஆனால் நம்ம சிந்தனை என்றைக்காவது நம்மளுடைய பார்வை அவங்க பக்கம் போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கம்மி தான். ஆனால் உங்களில் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் எந்த அளவுக்கு அதனுடைய ஆர்வத்தை நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்றத இந்த வீடியோ பார்த்த பிறகாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு சில உதவிகளை அவங்களுக்கு செய்யுங்க. இப்போ துணிமணி சரியாக போடலை அப்படின்னாக்கா, நீங்கள் புதுசாக துணிமணி எடுத்து கொடுக்கணுன்றது கூட முழுமையான அவசியம் இல்லை. ஆனால் ஏற்கனவே நம்ம பயன்படுத்தின ஒரு சில துணிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் வருஷமானது, அந்த மாதிரி துணிகளை நல்லா துவைச்சி நல்லா தூய்மையாக்கி அவங்களுக்கு கொடுக்கலாமே. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 வேளை சோறு இல்லாத கூட கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது இல்லையா, முக்கியமான நேரங்களில் நம்ம கண் எதிர்க்கு அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா, மல்லிகை சாமானை வாங்கி கொடுத்து உதவியை செய்யலாமே. இன்னமும் போல அப்படின்னாக்கா, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா. ஏன், நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே ஏதாவது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது இல்லையா, அந்த ஸ்கூல் பசங்களை அந்த குழந்தைங்களுக்காவது நீங்கள் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் ஆர்ஃபனேஜுக்கோ அனாத ஆசிரமத்துக்கோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எங்கேயும் போகணுன்ற அவசியம் கூட கிடையாது. நமக்கு கண் எதிர்க்க அக்கம் பக்கத்தில் நமக்கு கூட பழகின மக்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி உதவி செய்யலாம். இப்போ குழந்தைக்கு அந்த ஸ்கூல் பற்ற அந்த உதவி எப்படி செய்யுங்க அப்படின்னு நான் கேட்குறேன்னா, அந்த குழந்தைய கையில் கூட்டிக்கிட்டு நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் வந்த சின்ன உதவியை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தையின் மனசில் ஆழப்பதியும் என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய படிப்புக்காக நமக்கு இந்த ஒரு சின்ன உதவி இந்த அங்கிள் செஞ்சுருக்காங்க, இந்த ஆன்டி செஞ்சுருக்காங்க அப்படின்றத அந்த ஆளை படிஞ்ச அந்த உணர்ச்சி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படி ப்ளஸ் கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கும். ஒரு விடாமுயற்சி அவன் மனசுக்குள்ளே ஏறும். நாளைக்கு ஒரு சிறந்த மனிதனாக வெளியே வருவான். அதுக்கு உங்களுடைய அந்த ஒரு சின்ன ஒரு பகுதி அந்த உதவின்றது ஒரு பெருசாக நாளைக்கு உருவாகும். இன்றைக்கி எடுத்துக்காட்டு, ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் அந்த குழந்தைக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க, அப்படி உதவி பண்ணுறீங்க அப்படின்னா, நாளைக்கு அது பல கோடிக்கு சமமாகும். பல கோடின்றது என்ன மாதிரி காணும்னா, பணத்தில் இல்லை, அவனுடைய வளர்ச்சியில். இப்போ நம்ம சூப்பர் 30ன்ற அந்த படத்தினுடைய ரிவ்யூவுக்கு போகலாம் வாங்க. சூப்பர் 30, ஹீரோ ரித்திக் ரோஷன், மிருணால் தாக்கரே, அப்புறம் சஞ்சய் திரிபாதி, டைரக்டர் விகாஸ் பால். இந்த மாதிரியான உண்மை சம்பவங்களை எடுத்து படமாக்குற இவரும் ஒரு டைரக்டர். அப்புறம் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா, ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக அவங்க ரிலீஸ் பண்ணது. இப்போது இந்த படம் உண்மை சம்பவம் சார்ந்ததுன்னு நான் சொன்னோம் பார்த்திங்கன்னா, அந்த உண்மை சம்பவம் இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பாட்னாவில் 2002 ஆரம்பிக்கப்பட்ட அந்த சூப்பர் 30 அப்படின்ற அந்த ஒரு இன்ஸ்டியூட், யாராலனா ஆனந்த்குமார் அப்படின்ற அந்த ஒரு மனிதனால. அந்த ஆனந்த்குமார் ராமானுஜம் என்ற அவார்டு வாங்கினவர், ஏபிஜே அப்துல் கலாம் என்ற அவார்டு வாங்கினவர். இந்த ஆனந்த்குமார் அப்படின்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆனவர். இருந்தும் நம்ம இந்திய நாட்டில் பாட்னாவில் வருஷத்துக்கு 1 தடவை 30 மாணவர்களை ஐஐடி எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம் எழுத பாஸ் ஆக்கி 30க்கு 30 வாங்குறாரு. 30 குழந்தைங்க, 30 மாணவர்கள் அவரால்
முன்னேறப்படுகிறார்கள். அந்த 30 மாணவர்கள் அவரால் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை அந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், விக்கிபீடியாவில் படிங்க, கூகுளைஸ் பண்ணுங்கள். நான் இந்த ரிவ்யூவில் சொல்கிறதா இல்லை. இந்த படம் அந்த உண்மை சம்பவத்துக்கும் இந்த படத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி அந்த 30 ஸ்டூடெண்ட்டில் என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் கொஞ்சம் விசாரித்து அந்த இதெல்லாம் கேள்வி கட்ட பிறகு அந்த என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஒரு 70% அப்படியே உண்மை காட்சிகள் அப்படியே காமிச்சிருக்காங்க. மீதி அந்த என்ன பண்ணணும்னா, இது வந்து படம் மக்களுக்காக கொஞ்சம் படத்துக்கு பணம் கொட்டி தானே அந்த படத்தை பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியான அந்த கண்டென்ட்டுக்கு சார்ந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக கொஞ்சம் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அந்தனுடைய கஷ்டங்கள், அந்த 30 குழந்தைங்களுடைய பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், இதனால் அவருக்கு ஏற்பட்ட இடையூறுகள் என்னென்ன, எங்கேருந்து இடையூறுகள்லாம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றது அத்தனையுமே இந்த படத்தில் அவ்வளோ தெளிவாக காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் உணர்ச்சிகளோடு தான் பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னு சொல்ல வரலை. ஆனாலும் இது அனைத்தும் நம்மளால் ஒவ்வொருத்தரும் நாம் இதை செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கோம், நாம் செய்வோம், என்ன தப்பு இருக்குது? அதனால் நம்ம என்ன பலனை நாம் எதிர்பார்க்கணும்னு நாம் நினைக்கிறோம். ஷாப்பிங் மால் போயிட்டால் அப்படியே 10,000 ரூபாய் செலவு முடிஞ்சு போச்சு. ஆனால் 10,000 ரூபாய்க்கு நம்ம என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த பொருளை எடுத்து கண் எதிர்க்க வச்சு பாருங்களேன். ஏன் நீங்களே எவ்வளோ வீலாக்ஸ் போடுறீங்க, எவ்வளோ பணத்தை கொட்டுறீங்க, கொஞ்சம் யோசிங்க. ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ஆர்ஃபனேஜுக்கு இந்த மாதிரி இல்லை, அங்கங்கெல்லாம் போய் நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் அந்த இதெல்லாம் அவங்களுக்குலாம் செய்யணுன்றதெல்லாம் விட நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா ஆவரேஜாக நம்ம கூகுளைஸ் பண்ணி பார்த்ததில் அவ்வளோ மக்கள் இருக்காங்க இந்தியாவில், அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுவோம். முடிஞ்சது 500, 1000, 100 ஏதோ ஒன்று இந்த மாதிரி அந்த 3 ஹிண்ட்டு கொடுத்த மாதிரி அதில் ஏதோ ஒன்று உதவி பண்ணுங்கள். அந்த உதவியில் இந்த வருஷத்தில் அப்படியே ஆரம்பிங்க, உங்கள் மனசு சாந்தி அடையும், சந்தோஷம் அடையும், அவங்களுடைய மனசு சாந்தி அடையும், சந்தோஷம் அடையும். இப்போது இந்த ரிவ்யூவில் முக்கியமான கண்டென்ட்டை மட்டும் நான் சொல்லிட்டேன். இப்போது நீங்கள் இது ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஒரு படம், தியேட்டரில் எங்கேயாவது ரிலீஸில் இன்னும் ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னாக்கா பாருங்கள், இல்லை அப்படின்னா யூடியூப்பில் இந்த படம் இன்னமும் இருக்குது, டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த படத்தை முழுசாக ஒரு தடவை பாருங்கள். குழந்தைங்களுக்கும் இதை மறக்காமல் போட்டு காட்டுங்க, இளைஞர்களுக்கும் இதை மறக்காமல் போட்டு காட்டுங்க, சரிங்களா? இவ்வளோதான் மரிஸ் இந்த வீடியோவில். இப்போது இந்த சூப்பர் 30ன்ற அந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.